வணக்கம். திருநங்கைகள் புதிய தொழில் துவங்க தமிழக அரசு நடவடிக்கை. மாவட்ட சமூக நல அலுவலர் தங்கமணி தகவல். கோவை கவுண்டம்பாளையம் அடுத்துள்ள வெள்ளக்கிணர் பிரிவு அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மற்றும் காவல்துறை இணைந்து நடத்தும் மூன்றாம் பாலினத்தவருக்கான கருத்தரங்கு நடைபெற்றது. இதற்கு மாவட்ட சமூக நல அலுவலர் தங்கமணி தலைமை வகித்தார். பெரியநாயக்கன்பாளையம் டிஎஸ்பி ராஜபாண்டியன் முன்னிலை வகித்தார். இந்த கருத்தரங்கில் திருநங்கைகள் தங்களுடைய குறைகளை அதிகாரிகளிடம் எடுத்துரைத்தனர். அதனைத் தொடர்ந்து டிஎஸ்பி ராஜபாண்டியன் பேசும்போது, காவல்துறை உங்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்ய தயாராக உள்ளது. டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பதற்கும் அவரவர்களின் கல்வி தகுதிக்கேற்ப தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை பெற்றுத்தரவும் சுயதொழில் செய்யவும் உதவி செய்ய தயாராக உள்ளோம் என்று கூறினார். மாவட்ட சமூக நல அலுவலர் தங்கமணி பேசும்போது, தமிழக அரசு தற்பொழுது புதியதாக தொழில் தொடங்க குழுக்கள் மூலம் கடன் வாங்க ஏற்பாடு செய்யப்படும், அதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கு கொரோனா நிவாரண நிதியாக இரண்டாவது தவணை 2000 ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் துடியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் அண்ணம், சப் இன்ஸ்பெக்டர் பாண்டியம்மாள், போக்குவரத்து துறை சப் இன்ஸ்பெக்டர் நடராஜன் ஆகியோர் திருநங்கைகள் மேம்பாடு குறித்து பேசினர். தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பு இணை செயலாளர் சுபிக்ஷா ஒருங்கிணைப்பாளராக இருந்து அதிகாரிகளிடம் கேள்விகளை கேட்டார். இதில் சப் இன்ஸ்பெக்டர்கள் ஜெகநாதன், அரவிந்தராஜன் உள்ளிட்ட போலீசார் மற்றும் 162க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் திரளாக கலந்து கொண்டனர். நன்றி.